ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பாடி ஸ்க்ரப் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸில் எப்படி ஸ்க்ரப் பண்ணி நம்ம டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி பாடி ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணும். அப்படி ரிமூவ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது கஞ்சி தண்ணி. நேற்று வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. சாதம் வடிக்கிற தண்ணி தான் நம்ம கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான், அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் நேற்று வடித்தது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் வந்து எடுத்துக்கோ. அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இதில் கஞ்சி தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல பிரைட்டனும் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. அதே மாதிரி அரிசி மாவு வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நேச்சுரலாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் டெட் செல்லையும் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி கோதுமை மாவு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒயிட்னிங்கை, ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு, அதாவது பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சன்டான் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து கஞ்சி தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இதை வந்து பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி, அதாவது ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி குளிச்சுட்டு, குளித்து முடித்ததும் தேங்காய் எண்ணெயோ ஏதாவது, அதாவது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயோ மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார்